ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி கார்லிக் சிக்கன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கார்லிக் சிக்கன் செய்ய தேவையான பொருட்கள்: அரை கிலோ சிக்கன், 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் பெப்பர், 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1/2 லெமன், 10 பல் பூண்டு, 2 டீஸ்பூன் பட்டர். மேரினேட் செய்ய ஒரு பவுலில் சிக்கன் எடுத்துக்கலாம். அதில் 2 டீஸ்பூன் மைதா மாவையும் சேர்த்துக்கலாம். அது கூட 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பையும் இதில் கூட ஆட் பண்ணிக்கலாம். 1/2 லெமனையும் இது கூட சேர்த்துக்கலாம். ½ ஸ்பூன் சோயா சாஸ். ஸோ இது எல்லாமே மொத்தமாக சேர்த்து ஒன்றா கலந்துக்கலாம். இதெல்லாம் நல்லா சேர்த்து கலந்து ஒரு 30 மினிட்ஸ் மேரினேட் ஆகணும். கலந்தாச்சு, ஒரு 30 மினிட்ஸ் ஊறட்டும். ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஊற வச்ச சிக்கன் எல்லாம் பேனில் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் இதை க்ளோஸ் பண்ணி குக் பண்ணலாம். ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் திறந்து பார்க்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். க்ளோஸ் பண்ணி வைப்போம். இது இன்னொரு 5 மினிட்ஸ் வேகணும். சிக்கன் எல்லாம் ஃப்ரை ஆகிடுச்சு. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். அதே பேனில் பட்டரை சேர்த்து கட் பண்ணி வச்ச கார்லிக்கும் இதோட சேர்த்துக்கலாம். அது கூடவே பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். பூண்டும் பச்சை மிளகாவும் குக் ஆனதுக்கப்புறம் இது கூடவே ஃப்ரை பண்ண சிக்கனையும் ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போது ஒரு டம்ளர் அளவுக்கு இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துப்போம். இதை நல்லா கிளறி விட்டு ஒரு 10 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வைப்போம். ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சம் தண்ணி சேர்த்து கார்ன் ஸ்டார்ச் தயார் பண்ணி வச்சுப்போம். டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு, இப்போ திறந்து பார்க்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ளவர் மாவை இதோட இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கார்லிக் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இட்.